முன்பொரு காலத்துல மகாபலிபுரம் அப்படிங்கிற தேசத்துல மாணிக்கவர்மன் அப்படிங்கிற அரசர் வாழ்ந்து வந்தாரு. அவரு ராஜ வம்சத்துல ஒரு பழக்கம் இருக்கு. தினந்தோறும் தன்னோட குல தெய்வத்துக்கு ஒரு விலை உயர்ந்த மாணிக்க கல்ல வைக்கிறது வழக்கம். காணிக்கையா வச்ச அந்த மாணிக்கத்தை ஒரு தங்க பெட்டியில வச்சு அதை கொண்டு வந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் தன்னோட குல தெய்வ வழிபாட்டப்போ சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த பூஜையில கலந்துக்கிற அந்தனர் எல்லாருக்கும் அந்த மாணிக்க கல்ல தானம் பண்ணுவாரு. ஒவ்வொரு நாளும் மகாராஜா பூஜை செய்ததுக்கு பிறகு அந்த மாணிக்க கல்லை எடுத்து கோவிலோட தர்மகர்த்தாவான சிவநாகத்துக்கிட்ட கொடுப்பாரு. சிவநாகம் ராஜவை சபைக்கு முன்னாடி தங்க பெட்டியில ராஜா கொடுத்த அந்த மாணிக்க கல்ல வைப்பாரு. அந்த பெட்டிக்கு இரண்டு சாவிகள் இருக்கு. ஒரு சாவிய ராஜா கிட்டையும் இன்னொரு சாவிய சிவநாகமும் வச்சுப்பாரு. சிவநாகம் மூன்று தலைமுறைகளா அரசவையோட கோவில் தர்மகர்த்தாவா பணிபுரிந்து விசுவாசத்தோட பேர் வாங்கிட்டு வந்தாரு. இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிவநாகம் பதட்டத்தோட ராஜவைக்குள்ள வந்தாரு. மகாராஜா, விபரீதம் நடந்துருச்சு. இத நான் உங்ககிட்ட எப்படி சொல்ல போறேனோ தெரியல அப்படின்னு சொன்னாரு. அப்போ மகாராஜா, நீ எதுக்கும் பயப்படாத, என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாரு. மகாராஜா, தங்க பெட்டியில நாம வச்ச மாணிக்க கற்கள் 20 காணாம போயிடுச்சு. இத நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறேன். ஏதாவது திருடன் திருடியிருப்பான்னு பார்த்தா அந்த பெட்டியோட சாவி உங்ககிட்டயும் என்கிட்டயும் மட்டும்தான் இருக்கு. இன்னொரு சாவி என்கிட்ட இருக்கிறதால நான் மோசம் செய்தவன அவன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு மகாராஜா நல்லா யோசிச்சு, சிவநாகம் நீ எதுக்கு கவலைப்படுற, என்ன நடந்ததுன்னு நாம விசாரிப்போம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ சிவநாகம், பிரபு, திருட்டு எப்படி நடந்ததோ ஆனா சாவி என்கிட்ட இருக்கு. இதுக்கு மேல எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பாவேன். ஒரு தடவை நடந்த இந்த கொள்ளை திரும்பவும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதனாலதான் சொல்றேன், இந்த சாவியையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான். அப்போ மகாராஜா நல்லா யோசிச்சு, அந்த சாவிய நீயே வச்சுக்க, இன்னொரு தடவை திருட்டு நடந்ததுன்னா அப்ப நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை சிவநாகம் திருடிட்டான்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கிட்ட இருந்து சாவிய வாங்கினது மட்டும் இல்லாம எல்லார் முன்னாடியும் அவ அவமானப்படணும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் சிவநாகத்தோட பரம்பரைக்கே இழுக்கு ஏற்பட்ட மாதிரி ஆகும். அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு ராஜா கூட இதை செஞ்சிருக்கலாங்கிற சந்தேகம் வரும். இது எல்லாத்த பத்தியும் நல்லா யோசிச்ச மகாராஜா சிவநாகத்துக்கிட்ட, நீ கவலைப்படாத, இப்ப நடந்த திருட்டுக்கு நீ எப்படி பொறுப்பாவியோ அதே அளவு நானும் பொறுப்பாவேன். இனி ஒரு தடவை திருட்டுத்தனம் நடந்தாலும் உன்னை நான் தண்டிக்க மாட்டேன். ஒருவேளை இன்னொரு தடவை திருட்டுத்தனம் நடந்துச்சுன்னா அப்போ உன்கிட்ட இருக்க பெட்டி சாவிய நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ராஜா நல்லது சொல்லி அனுப்பி வச்சாரு. இன்னொரு விஷயம், நீ எப்பவும் போல நான் நடத்துற பூஜை புனஸ்காரங்கள்ல வழக்கமா கலந்துக்க நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ராஜாவோட இந்த குணத்தை பார்த்து சபையில இருந்த எல்லாரும் பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் தங்க பெட்டியில இருந்த மாணிக்கங்கள் அப்படியே இருந்தது. இது இப்படி இருக்க சித்ரா பௌர்ணமி பூஜைகள் ஆரம்பமாச்சு. உற்சவம் அன்னைக்கு பூஜை நடக்கும் போது புனித மந்திரங்களோட வாசனை அந்த மாணிக்கங்களோட ஒன்றி போயிடுச்சு. தேவியோட பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் தானம் செய்யணும். மகாராஜா தங்க பெட்டிய வரவழைச்சு அதை கொண்டு வர சொன்ன விஷயத்த சிவநாகத்துக்கிட்ட சொல்லாம அந்தனரை கூப்பிட்டாரு. அப்போ தன்கிட்ட இருந்த சாவிய அந்தனர் கிட்ட கொடுத்து பெட்டிய திறக்க வச்சாரு. அதை சரி பார்க்கும் போது ஏற்கனவே காணாம போன 20 இல்லாம இப்ப இருந்த மாணிக்கங்கள்லயும் 20 காணாம போச்சு. ஏற்கனவே கலக்கத்துல இருந்த சிவநாகத்திற்கு இப்ப இன்னொரு 20 காணாம போச்சுன்னு சொன்னதும் வேர்த்து விறுவிறுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ மகாராஜா சிவநாகத்துக்கிட்ட, எதுக்கு இப்படி கவலைப்படுற? உண்மையான திருடன் கிடைக்கிற வரைக்கும் உன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்னு சொன்ன, ஞாபகம் இல்லையா? ரெண்டாவது தடவையும் திருட்டு நடந்து போச்சு, அதனால உன்கிட்ட இருக்கிற இரண்டாவது சாவியை இப்ப வாங்கிக்கிற, அதை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டாரு. சாவிய மகாராஜா கிட்ட கொடுத்துட்டு சிவநாகம் தலை குனிஞ்சு நின்னாரு. அப்போ மகாராஜா, சிவநாகம் இந்த சாவிய திரும்பி கொடுத்த மாதிரி இதுக்கு முன்னாடி எடுத்த மாணிக்கங்களையும் திரும்ப கொடு அப்படின்னு கோபமா கேட்டாரு. ராஜா இப்படி சத்தம் போட்டு கேட்டத கேட்டு சிவநாகம் கலங்கி போயிட்டாரு. அங்க இருந்த எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அப்போ மகாராஜா மகா மந்திரிய அழைச்சு, மகா மந்திரி,
இங்க இருக்கிற யார் கையிலயாவது வாசனை வருதான்னு பாரு அப்படின்னு சொன்னாரு. மந்திரி எல்லாரோட கைகள்லயும் வாசனை பார்த்தாரு. அதுக்கப்புறமா, மகாராஜா உங்க கைகள்லயும் அதே மாதிரியே தர்ம கர்த்தாவோட கைகள்லயும் வினோதமான வாசனை வருது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மகாராஜா, ஆமா மகா மந்திரி, அது பிரத்யேகமான வாசனை தான். அதை எனக்காக காஷ்மீர் ராஜா பிரத்யேகமா அனுப்பின அத்தர். தினந்தோறும் அந்த தங்க பெட்டிய நான் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கண்காணிச்ச வரைக்கும் அதுல கொள்ளை நடக்கவே இல்லை. திருடனுக்கு நேத்து ராத்திரி மட்டும்தான் திருடுறதுக்கான அவகாசம் கிடைச்சிருக்கும். அதனாலதான் வேணும்னே அந்த அத்தர் வாசனைய பெட்டிக்குள்ள நான் தடவி வச்சேன். மறுபடியும் திருட்டு நடந்தா உன்னை நான் தண்டிக்க மாட்டேன்னு சொன்னதுனால சிவநாகம் தைரியமா அந்த 20 மாணிக்கங்கள்ல கொள்ளை அடிச்சிருக்கான். அதனால உண்மையான திருடன் சிவநாகம் தான் அப்படின்னு ராஜா சொன்னாரு. இத கேட்டதும் தான் செஞ்ச திருட்டுத்தனம் வெளிப்பட்டதை நினைச்சு சிவநாகம் வெட்கப்பட்டு திருடிய மாணிக்கங்களை ராஜா கிட்ட கொடுத்து அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டான். தன்னோட வழக்கப்படி மாணிக்க கற்களை அந்தனருக்கு தானம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. நம்பிக்க துரோகியான சிவநாகுக்கு தண்டனையும் கொடுத்தாரு. ஹாய் கிட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களை Facebook-லயும் Twitter-லயும்